இவர் கொஞ்சம் கூட்டத்தை கூட்டிட்டு போய் நான்காவது கட்டமாக வந்து போராட்டங்களை வந்து மேற்கொள்றாரு. இந்த திசவிகாரை வந்து கட்டியிருக்கிற இடத்த வந்து விடுங்க, சட்டவிரோத விகாரங்கள். சரத் வீரசேகர் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவரும் அவரோட டீமும் போயிட்டு இன்னைக்கு இந்த விகாரை வந்து சுத்தி பார்த்திருக்காங்க. அந்த குருந்தூர் மலை வந்து ஒரு வனப்பிரதேசம், அந்த வனப்பிரதேசத்துக்குள்ளேயே மிக முக்கியமாக கிராமத்தில் உள்ள மக்களுக்கும் பெருந்தோட்ட மக்களுக்கும் தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லப்படுது. நாளைக்கு முஸ்லீம்கள் சேர்ந்து வாழக்கூடிய பிரதேசமான காத்தாங்குடி, மூதூர், கிழக்கு மாகாணம் போன்ற மிக முக்கியமாக முஸ்லீம்கள் சேர்ந்து வாழக்கூடிய பகுதியிலையும் தொல்லியல் ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சி, இந்த ஆராய்ச்சின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மகிந்தயாப்பா அபயவர்தன் அவர்கள் அலிசப்ரி ரஹீம் அவர்கள் கிட்ட நீங்க இது தொடர்பா மன்னிப்பு கேட்கணும்னு கூட சொல்லி அவர் மன்னிப்பு கேட்கலையா அப்படிங்கிற விஷயம் கூட வருது. இன்னைக்கு தப்பு செஞ்சது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற பட்சத்துல அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவான், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். நான் உங்கள் ஃபாத்திமா ரஹீமா. சோ இன்னைக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்லிட்டு அடுத்த செய்திகளுக்கு நம்ம போகலாம். சரி, நம்ம வந்து கொழும்புல இருக்கிற பட்சத்துல டக்குண்டு என்ன ஜஃப்னா போகணும் அப்படின்னா நம்ம பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி அங்க போய் சேர்றதுக்கு ஒரு 10 மணித்தியாலாயிரம், கிட்டத்தட்ட 380 கிலோமீட்டர் போகணும். 8-9 மணித்தியாலங்களுக்குள்ள டிராவல் பண்ணி நம்ம டயர்ட் ஆகித்திருப்போம். அங்க போய் அங்கிருந்து இங்க வர்றதுக்கு நம்ம ரொம்ப இதாகிருவோம். பட் ஒரு நல்லது கெட்டது நடக்கும் பொழுது திடீர்னு நம்ம ஜஃப்னா போகணும் அப்படின்னா என்ன நமக்கு சொல்யூஷன் அப்படின்னு பட்சத்துல கடந்த சனிக்கிழமை 1ஆம் தேதி வந்து ரத்மலானையில இருந்து ஜஃப்னாவுக்கு வந்து விமான சேவைகள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபிட்ஸ் ஏவியேஷன் மற்றும் டேவிட் பீரிஸ் ஏவியேஷன் நிறுவனங்கள் வந்து இந்த விமான சேவை வந்து வழங்கியிருக்காங்க. இதுல வந்து செஸ்னா 208 அப்படிங்கிற சிறிய ரக விமானம் தான் பயன்படுத்தப்படுதான். அந்த விமானத்துல 12 பேர் வரைக்கும் நம்ம வந்து போலாமா. போறதுக்கு மாத்திரம் எவ்வளவு டிக்கெட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா 22,000 ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. இங்க இருந்து ஜஃப்னா போய் ஜஃப்னால இருந்து நம்ம திரும்ப கொழும்புக்கு வந்து ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா 41,500 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. நாம இங்க இருந்து ஜஃப்னாக்கு விமானத்துல போறதாக இருந்தா 1 மணித்தியாலம் 10 நிமிடத்துல போயிடலாமா. இது தவிர்ந்து நம்ம ஒரு பயணியாக போகும் பொழுது 7 கிலோகிராம் வரைக்குமே பொதிகளை வந்து தூக்கி செல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயமாக இருக்கிற பட்சத்துல இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கு, இங்க இருந்து ஜஃப்னா போறவங்களுக்கு, அங்க இருந்து இங்க வரவங்களுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும். சோ நாங்க வந்து கடந்த சனிக்கிழமை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 12 பேர் வந்து போறாங்களா இருந்தாக்கா இது வந்து யாரு போறது அப்படின்னு இருக்க மாட்டாங்க. சில பேர் இதுக்கு ட்ரை பண்ணுவாங்க போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேவைகள் வந்து வளரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வாரத்துல 4 நாட்கள் வந்து இந்த சேவை வந்து இருக்கான். சனி, ஞாயிறு, செவ்வாய், வியாழன் ஆகிய நாட்கள்ல வந்து இந்த சேவைகள் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லப்படுது. சோ இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது போக தைட்டில வந்து திஸ விகாரை அப்படிங்கிற ஒரு விகாரை வந்து கட்டி முடிச்சு அதுக்கு போராட்டங்கள் நடத்தினாலும் நடத்தி அது முடியாம அங்க உள்ள போலீசார் வந்து எகெயின்ஸ்டா வந்து போராடுறவங்களுக்கு எதிராக இதை பண்ணி அதை பண்ணி பிரச்சனை ஏற்படுத்தி இப்படி போயிட்டு இருக்கு. முந்தைய நாள் வந்து ஈவினிங் 3:30 அளவுல செல்வராஜா கஜேந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, இவர் கொஞ்சம் கூட்டத்தை கூட்டிட்டு போய் 4வது கட்டமாக வந்து போராட்டங்களை வந்து மேற்கொள்றாரு. இந்த திசவிகாரை வந்து கட்டியிருக்கிற இடத்த வந்து விடுங்க, இங்க பக்கத்துல காணிகள் வந்து தனியார் காணிகள், இதை விடுங்கன்னு சொல்றாங்க. ஆனாலும் அங்க உள்ள போலீசார் வந்து நீங்க போய் வழக்கு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப இது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சட்டவிரோத விகாரம் யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு அப்படிங்கிற பகுதியில இந்த தையிட்டு இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவில் உள்ள திச விகாரை ஆகட்டும், முல்லைத்தீவுல தண்டி முறிப்பு, குருந்தூர் மலையில உள்ள ஆதிசிவன் ஐயனார் கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில வந்து எடுத்துட்டு அங்க உள்ள சூளங்கள் எல்லாம் புடுங்கி வீசிட்டு கடந்த 2021 அன்னைக்கு வந்து தொல்பொருள் ராஜாங்க அமைச்சராக இருந்த விதுர விக்ரமநாயக்க அவர்கள் இங்க வந்து தொல்லியல் ஆராய்ச்சிகளை நடத்தணும்னு சொல்லிட்டு 2021 மே மாசம் வாக்கில் என்ன செய்யறாங்க, ராணுவ படை வீரர்களையும் தொல்லியல் குழுக்களையும் வந்து கூட்டிட்டு போய் அங்க ஒரு புத்தர் சிலையை வச்சு அங்க தொல்லியல் பணிகளை வந்து மேற்கொள்ள போறேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு விகாரை வந்து அமைச்சு இப்ப அந்த விகாரை வந்து கட்டி முடிக்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து அது தொடர்பான வழக்கு வந்து நம்மளுடைய முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்துல வந்து நடந்திருக்கு. இந்த வழக்குல வந்து சரவணராஜா அப்படிங்கிற நீதியரசர் போய் இன்னைக்கு குருந்தூர் மலைக்கு போய் பார்த்திருக்காங்க. இவர் மட்டும் அங்க போகல, இவங்களுடைய டீம் மட்டும் போகல, சரத்
வீரசேகர் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரும் அவரோட டீமும் போயிட்டு இன்னைக்கு இந்த விகாரை வந்து சுத்தி பார்த்திருக்காங்க. அந்த குருந்தூர் மலை வந்து ஒரு வனப்பிரதேசம், அந்த வனப்பிரதேசத்துக்குள்ளேயே பாருங்க அவ்வளோ பெரிய ஒரு விகாரை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்குள்ள மக்கள் எகெயின்ஸ்டா வந்து போராடியும் வந்து இப்படி ஒரு விகாரை கட்டி முடிச்சிருக்காங்க. இதுவும் இந்த திஸ்ஸ விகாரை, இந்த குருந்தூர் மலையில உள்ள விகாரை வந்து நான் ஏன் இங்க வந்து சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ இந்த இடத்துல வந்து விகாரை வந்து கட்டாதீங்க, இது வந்து தமிழர்களுடைய நிலம், இது தமிழர்களுக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து போராடினாங்க, எத்தனை எம்பிக்கள் வந்து போராடினாங்க. ஆனா ஆரம்பத்துல இருந்தே இந்த திஸ்ஸ விகாரை விஷயத்திலே ஆகட்டும், இந்த குருந்தூர் மலை விவகாரத்திலே ஆகட்டும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள், செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள், எம் ஏ சுமந்திரன் அவர்கள், இப்படி ஒரு சிலவர்கள் மாத்திரம் தமிழ் பேசக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரம் தான் அங்க போய் குரல் கொடுக்குறாங்களே தவிர வேற யாரும் கொடுக்குறாங்க இல்ல. நான் ஏன் இந்த விஷயத்தை இங்க சொல்ல வரேன்னா, இன்னைக்கு தமிழ் மக்கள் வாழக்கூடிய, தமிழர்கள் செறிந்து வாழக்கூடிய, தமிழ் கலாச்சாரம் ஊன்றி போன, தமிழ் கலாச்சாரத்திலே ஊறி திளைந்து வாழ்ந்த மக்களுடைய இடத்துல போய் விகாரைகளை கட்டி தொல்பொருள் திணைக்களம் அப்படிங்கிற பேர்ல இடங்களை வந்து சுவீகரிச்சு அங்க வந்து பணைய போட்டு காலையில இருந்து நைட் ஆயினா பணைய போட்டு, அதுவும் பௌர்ணமி தினங்கள்ல போயா தினங்களை பணைய போட்டு மக்களை வந்து சாகடிக்கிறதே இப்ப அவனுடைய தொழிலாக இருக்கு. நாளைக்கு முஸ்லீம்கள் செறிந்து வாழக்கூடிய பிரதேசமான காத்தாங்குடி, மூதூர், கிழக்கு மாகாணம் போன்ற மிக முக்கியமாக முஸ்லீம்கள் செறிந்து வாழக்கூடிய பகுதியிலையும் தொல்லியல் ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சி, இந்த ஆராய்ச்சின்னு சொல்லிட்டு படிப்படியாக படிப்படியாக அவங்க இடத்தை புடிச்சிட்டு பன்சலையை கட்டி அங்க போய் வந்து பணைய போட்டாங்கன்னா என்ன பண்றது? இது இன்னைக்கு தமிழர்களுக்கு நடக்குது, நாளைக்கு முஸ்லீம்களுக்கும் நடக்கும். அதனால எல்லாத்துக்குமே வந்து நம்ம கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் கொஞ்சம் பேரா இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த விஷயத்தை சொல்லிட்டு போறேன். இன்னைக்கு பாருங்க, யாழ்ப்பாணம் அப்படிங்கிற பகுதி நம்ம அடிக்கடி வந்து இந்த பிரச்சனையை பத்தி பேசியிருக்கோம். திஸ விகாரையாக இருந்தாலும் சரி, இங்கால முல்லைத்தீவுல உள்ள குருந்தூர் விகாரையாக இருந்தாலும் சரி, அவங்க அவங்களுடைய அவங்களுக்கு சார்பானதாக, தொல்லியல் திணைக்களத்துக்கு சார்பானதாக, அவங்களுக்கு சார்பாக சில கருத்துக்களை எடுத்துவிட்டு, கல்வெட்டுகளை எடுத்துவிட்டு, இது இலங்கையில சிங்கள ராஜ்ய மன்னர்கள் வந்து ஆண்ட இடம், சிங்களவர்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு, எந்த ஊர்ல தொல்பொருள் திணைக்களம் வந்து பௌத்தத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லப்படுது. தொல்பொருள் திணைக்களம் அப்படின்னாலே அது பொதுவான ஒரு விஷயம், அங்க முஸ்லீம்கள் சார்ந்த விஷயங்களும் இருக்கும், இந்துக்கள் சார்ந்த விஷயங்களும் இருக்கும், பௌத்தர்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். ஆனா இலங்கையில மாத்திரம்தான் ரொம்ப புதினமான விஷயம் நடந்துட்டு இருக்கு. தொல்பொருள் திணைக்களம் அப்படின்னாலே இது பௌத்தர்களுக்கு சொந்தமானது, பௌத்த ராஜாக்கள் வந்து ஆண்டது, பௌத்தர்களுக்குரிய கல்வெட்டுகள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பொய்யான வந்து கருத்துக்களை போட்டு, பொய்யான அறிக்கைகளை வெளிக்கிட்டு, அதுல கொஞ்சம் குழுக்கள் அமைச்சு, ராணுவ படைகளை போட்டு, அங்க வந்து அதை தோன்றேன் இதை தோன்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா விகாரையும் கட்டி இன்னைக்கு இதுல வந்து நிக்குது. என்னத்தை சொல்ல, இதை பத்தி நமக்கு எதுவுமே சொல்ல முடியாது, ரொம்ப கவலையான ஒரு விஷயமாக இருக்கு. சோ பார்க்கலாம், விகாரை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் போராடி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவ்வளவு பெரிய விகாரையை கட்டி நேத்து போயா தினம் அப்படிங்கறதுனால காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பணைய உதவிட்டு இருக்காங்க. அதை கூட தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலர்கள் இருக்காங்க, ஒரு சிலர்கள் தான் இறங்கி போராடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, இது போக கடந்த மே மாதம் 23ஆம் தேதி 8 கோடி பெறுமதியான தங்க நகைகள், மொபைல் போன்கள் எல்லாமே அலி சப்ரி ரஹீம் அவர்கள், புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், மறக்க முடியாத ஒரு நபர் நம்ம நாட்டு வரலாற்றில், இவர் என்ன பண்ணாருன்னா சுங்க திணைக்களத்துக்கிட்ட இவ்வளவு பெறுமதியான நகைகள் மொபைல்ஸ் எல்லாம் கொண்டு வரும்பொழுது மாட்டிக்கிட்டாரு. மாட்டின உடனே அவர் தொடர்பான சர்ச்சைகள் வந்து நம்ம நாட்டில் வந்து கிளர்ந்து எழுந்தது. சரி, இவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில இருந்து நீக்கப்படுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இலங்கையினுடைய சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபேவர்தன் அவர்கள் சுங்கத்திணை களத்துக்கிட்ட இவர் பத்தின ஒரு அறிக்கையை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுங்கத்திணை களமும் அலிசப்ரி ரஹீம் பத்தின ஒரு அறிக்கையை வந்து கொடுத்திருக்காங்களாம். ஆனா சர்வகட்சி கூட்டத்தில் அந்த அறிக்கை தொடர்பாக சொல்லப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே மஹிந்தயாப்பா அபேவர்தன் அவர்கள் அலிசப்ரி ரஹீம் அவர்கள் கிட்ட நீங்க இது தொடர்பாக மன்னிப்பு கேட்கணும்னு கூட சொல்லி அவர் மன்னிப்பு கேட்கலையா அப்படிங்கிற விஷயம் கூட வருது. இன்னைக்கு தப்பு செஞ்சது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற பட்சத்துல, நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் நேரத்துல என்ன என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற கெத்துல அவர் இருக்கலாம். அதை தாண்டி சாதாரண மக்கள் அப்படி செஞ்சிருந்தாங்கன்னா எவ்வளவு தண்டை பணம் வரவேற்று இருப்பாங்க. ஸோ அலி சப்ரி ரஹீம் அவர்கள் தொடர்ந்து கட்சியில இருப்பாரா, தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வகிப்பாரா, இல்லைன்னா அவர் பதவியிலிருந்து பதவி நீக்கப்படுவாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இது தொடர்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கீழே போடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நள்ளிரவுல இருந்து லிட்ரோ கேஸினுடைய விலை வந்து குறைக்கப்பட இருக்கிறதாக சொல்லப்படுது. 12.5 கிலோகிராம் கேஸினுடைய விலை 204 ரூபாயால வந்து குறைச்சு புதிய விலை 2982 ரூபாய். இது கொஞ்சம் நியாயம்
ஏராளமான விலை தான். 4,000 இருந்தது, 5,000 தாண்டிச்சு, பட் இப்ப 2,982 சொல்லப்படுது. 5 kg லிட்ரோ கேஸ் வந்து 83 ரூபாயால வந்து குறைச்சு 1,198 ரூபாயாக புதிய விலையாக விற்கப்பட இருக்கு. 2.3 kg லிட்ரோ கேஸ் 37 ரூபாயால வந்து குறைச்சு புதிய விலை 567 ரூபா அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த விலை வந்து இன்னைக்கு நைட்ல இருந்து அமுலாகும் சொல்றாங்க. பட் நம்ம நாளைக்கு போய் வந்து கேஸ் வாங்க போனாலும் நாங்க பழைய வந்து காசுல தான் பெருமதியில தான் எடுத்தோம், எங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு கேஸ் கடைக்காரர்கள் சொல்லுவாங்க. அப்படியான ஆட்களை வந்து எங்க போட்டு கொடுக்கணுமோ அங்க போட்டு கொடுத்துருங்க, அதே அவங்க சொல்ற அமௌண்ட்டுக்கு வந்து வாங்கிட்டு வராதிங்க அப்படின்னு வந்து நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறேன். அட் த சேம் டைம் இன்னைக்கு வந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் அவர்கள் வந்து கொழும்புல ஒரு பிரஸ்ல பல விஷயங்களை வந்து பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு நான் சொல்றேன். நாட்டின் ஏழ்மை நிலைமை தற்பொழுது 31% வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜித ஹேரத் சொல்லியிருக்காரு. கடந்த காலத்தினுடைய தவறான பொருளாதார கொள்கையினால இந்த நாடு வந்து வங்குரோத்து அடைஞ்சிருக்கு, இதனால எத்தனை லட்சம் பேர் வந்து வறுமை கோட்டின் கீழ் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் சொல்லியிருக்காரு. கடந்த 2022 ஏழ்மை நிலைமை 125.6 காணப்பட்டது. இந்த வருடத்தின் 6 மாத கால பகுதிக்குள்ள அந்த எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்னும், சர்வதேச ரீதியில நாளொன்றுக்கான தனிநபர் வருமானம் என்பது $3.65 என மதிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வருமானத்தை விட குறைந்த வருமானத்தை பெறும் தரப்பினர் இருப்பார்களாயின் அவர்கள் ஏழ்மை நிலையில் இருப்பவர்களாக கருதப்படுவார் அப்படின்னு விஜித ஹேரத் சொல்லியிருக்காரு. நாளொன்றுக்கான வருமானமாக 1,500 ரூபாய்க்கும் குறைந்த தொகையை பெறுவோரின் எண்ணிக்கை என்பது மத்திய வங்கியின் அறிக்கைக்கு அமைவாக 141% ஆகும் அப்படின்னும், 2,20,00,000 பேர் மக்கள் தொகையில 90,00,000 பேர் வறுமை கோட்டின் கீழ் இருக்காங்க நம்ம நாட்டில் அப்படின்னு சொல்லப்படுது. ஆட்சியாளர்களின் தவறினால் நாட்டின் பெரும்பான்மையான மக்களுக்கு தங்களது வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. மிக முக்கியமாக கிராமத்தில் உள்ள மக்களுக்கும் பெருந்தோட்ட மக்களுக்கும் தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லப்படுது. 2,20,00,000 பேர்ல 90,00,000 மக்கள் வந்து வறுமை கோட்டின் கீழ் இருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் 3 வேளை சாப்பிடுவாங்க, எத்தனை பேர் 1 நாளைக்கு 1 வேளை சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு சோ என்னத்தை சொல்றது, எவ்வளவு போலமே வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. சோ விஜித ஹேரத் சொன்னதுல வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்கு, நல்ல புள்ளி விவரப்படி அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. சரி, இந்த விஷயங்கள் தான் நான் இன்னைக்கு சொல்ல இருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, அந்த குருந்தூர் விகாரை, இந்த திஸ்ஸ விகாரையில நடக்கிறது என்ன, அது தொடர்பாக தமிழ் பேசக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து கொஞ்சம் விழிப்போட இருங்க அப்படின்னு வந்து சொல்லிக்க விரும்புறோம். ஏன்னா கைவிட்டு போச்சுன்னா நமக்கான உரிமை நமக்கு இருக்காது. இன்னொரு 10 இயர்ஸ்ல அந்த நிலம் எல்லாமே வந்து பெரும்பான்மை இனத்தின் நிலமாக மாறிவிடக்கூடும். இது இன்னைக்கு உங்களுக்கு நடக்குது, நாளைக்கு எங்களுக்கு நடக்க போகுது. இதை தான் நான் முன்கூட்டியே சொல்லிக்க விரும்புகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ்.